வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். வேலை தேடுறவங்க, அதிலும் குறிப்பாக டேட்டா சயின்ஸ் சார்ந்து மோகம் இருக்கிறவங்க, உங்களுக்கான பெரிய டாபிக் தான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸ் இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய அடுக்குவாங்க. ஆனால் டு பி ஹானஸ்ட் சொல்லணுன்னா, டேட்டா சயின்ஸுன்ற ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு சரியான ஸ்கோப் இருக்குங்க. நாங்கள் பேசி பார்த்த வரைக்கும் சரி, பல பேர் எங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறதும் சரி, ப்ரோ 2030லேருந்து 2050 வரைக்கும் நிறைய மவுஸ் இருக்கிற ஒரு ஒர்க்காக இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக வர ஒர்க்கெலாம் இருக்கும், அதுக்கு இப்போவே நிறைய சமிங்கை தெரியறதான் அவங்க நம்மகிட்ட கிளாரிஃபை பண்ணுறாங்க. அப்படி என்னப்பா படிப்பு டேட்டா சயின்ஸ் ரொம்ப கஷ்டமானு கேட்டால், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதாங்க. யாராக இருந்தாலும் எளிமையாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, டேட்டா அப்படின்னா தரவுன்னு சொல்லுவோம், சயின்ஸ்னா அறிவியல், தரவு அறிவியல் நம்ம தமிழில் சொல்கிறோம். இப்பையாக இருக்கட்டும், ஃப்யூச்சராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு அதிகமான வேல்யூ தரமாக இருக்க போது டேட்டா, இந்த தரவுகள் தகவல்களுக்கு தான். இந்த தகவல்கள் ஃபுல்லாக ஒருத்தவங்க திரட்டி அது சார்ந்து எந்த அளவுக்கு பகுப்பாய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அது போல் ஆட்களை தான் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நம்பி உள்ளே எடுக்கும். அப்போ ஏற்பட விஷயத்தோட அடித்தளம் தான் இந்த டேட்டா சயின்ஸு. இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சவங்க, அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ டேட்டாவை கேதர் பண்ணியிருப்பாங்க, எந்தளவுக்கு பகுப்பாய்வு பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி தாங்க நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஃப்யூச்சரில் உருவாகுறீங்க அப்படின்னா, நிறைய டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக கையில் எடுத்து அது சார்ந்து நிறைய டீப்பான ரிசர்ச்சை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலான ஒரு விஷயத்த கம்பெனி சார்ந்து கொடுக்க முற்படுவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேட்டான்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் கூட எதுக்கு நம்ம போகணும், இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட டேட்டா சயின்ஸில் ஒரு பிரான்ச்சை தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு 50,000 மக்கள் வசிச்சிட்ருக்கான்னு வச்சுங்க. அந்த இடத்துல ஒரு துணி கடை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஏற்கனவே எத்தனை துணி கடைகள் இருக்குது, அதில் எந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து போகிறாங்க, இது போல் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கடை போட்டு முடித்த பிற்பாடு ஒரு ஒரு நாளும் உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர்லாம் பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்களே, யார் வந்தால் எவ்வளோக்கு இந்த பொருளை வாங்கினாங்க, உதாரணத்துக்கு புடவையோ பேண்ட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, அதே கஸ்டமர் திரும்ப எத்தனை நாள் கழிச்சு இங்கே வராரு, ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபுல்லாக டேட்டாவை இறக்கி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கடை நீங்கள் முடிவு பண்ணுவீங்க, ஓகே இந்த கஸ்டமர் தொடர்ந்து இதே போல் ப்ராடக்ட் எடுக்கிறாங்கன்னா நம்ம இது போல் ப்ராடக்ட்டை திரும்ப அதிகமாக வாங்குவோம், இது போல் முடிவு பண்ணுவீங்க. அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறதுக்கு காரணம், பிஸ்னஸ் க்ரோத் நோக்கி போகிறதுக்கு காரணம் பேஸ்மெண்ட் டேட்டா தான். நான் உதாரணத்துக்கு துணிக்கடை சார்ந்து சொன்னேன், இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா செக்மெண்ட்லையும் பிரித்து பார்க்க முடியும், குறிப்பாக ஐடி செக்மெண்ட்லையும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டேட்டா சயின்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட்டு, இதை பற்றி எதுக்காகப்பா இப்போ இப்படி மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது நீங்கள் காசு கட்டியில் சேருங்க அதில் சேருங்க அதுமாரி விஷயம்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரீயான ஒரு விஷயம். டேட்டா சயின்ஸ் சார்ந்து உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் இட் மீன்ஸ் ஒரு நல்ல கம்பெனிக்குள்ளே போயிட்டு உங்களோட திறமை நிரூபித்து நிறைய கை நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த ஆசை இருக்கும், பட் அந்த கம்பெனி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, நமக்கு ஸ்கில்லு கரெக்டாக இருக்கா இல்லையா, இந்த மெஷர்மெண்ட் எப்படி நாம் வகுத்துக்கிறது, நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பலதரப்பட குழப்பங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஈஸ் பண்ணி விடுற மாதிரி தான் கோவி இருக்காங்களே, அவங்க ஒரு ஃப்ரீ ஜாப் ஃபேரை இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க வேர்ச்சுவல் ஹைரிங், அதாவது நீங்கள் நேரில் போயெலாம் பதிவு பண்ணணும், நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அது போல் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடிக்கு இணைய வசதியோடு இந்த முயற்சியில் நீங்கள் பங்கெடுக்க முடியும். டாப் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி தான் குவி இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. டாப் கம்பெனிஸ்னால் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கோஎக்ஸு, அப்புறம் இந்த ஐக்யூ கேட்வே, இது போல் நிறைய கம்பெனிஸ் உள்ளே வருது. அப்புறம் ரொம்ப பெருசாக நாங்கள் கம்பெனிஸ் எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த கம்பெனிஸ் பேர் பெருசாக பரீட்சம் இல்லாத மாதிரி இருக்குன்னு சில பேர் கேட்கலாம், நியாயமான கேள்வி, அதுக்கு பதிலாக சொல்கிறேன். என்னென்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது போல் கம்பெனிஸ் இருக்குல்ல, இவங்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்ங்க. இங்கேயும் டேட்டா சயின்ஸுக்கு சரியான வேல்யூ இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லையும் இருக்குது, செகண்ட் லெவலில் வர கம்பெனிஸ்லையும் இந்த வேல்யூ இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வேர்ச்சுவல் ஹையரிங் இருக்குல்ல, இதுக்காக நீங்கள் எந்த ஒரு கட்டணத்தையும் செலுத்த வேண்டாம், 1 ரூபாய் செலவு இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, இது எப்படி நடக்கும் அந்த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டேட்டா சயின்ஸில், நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். போனதும் அது ஒரு பேஜுக்கு உங்களை ரூட் பண்ணும். அந்த ரூட் பண்ண பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு சொல்லிவிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கேட்குற டீட்டெயிலை கொடுத்துருங்க, உங்கள் பேர், இமெயில் அட்ரஸ் இது போல கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. இதை நீங்கள் பதிவு பண்ணி முடித்த பிற்பாடு குவியோட வெபினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் இதை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு பிற்பாடு ஒரு இ ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு டாஸ்க் மாதிரி. இட் மீன்ஸ் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்ஸ்லையும் வெபினார்ஸ்லையும் பல விஷயங்களை கற்றுக்கிட்ட பிற்பாடு எங்கே கற்றுக்கிட்டதை செஞ்சு காட்டு அப்படின்ட்டு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த இ ப்ராஜெக்ட் ஒரு டாஸ்க்காக உங்களுக்கு மாறுங்க. அந்த குறிப்பிட்ட 2 நாட்களுக்குள்ளே அந்த டாஸ்க்கை நீங்கள் முடித்து இவங்களுக்கு திரும்ப ரிவர்ட் பண்ணணும். இதுக்கு பிற்பாடு குவி என்ன பண்ணோம், கால் டு ஆக்ஷன் தான். நீங்கள் எந்த கம்பெனிக்கு சூட்டபிளான பர்சன் சொல்லிட்டு அந்த கம்பெனியோட உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. யார் கண்டா கனெக்ட் பண்ணி விட்டதோட பலன், உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இதில் குவியோட ரோலே பார்த்தீங்கன்னா,
உங்களையும் கம்பெனியும் சேர்த்து வைக்கிறது அவ்வளோதான். கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட மாட்டாங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்கள் திறமை எந்த அளவுக்காக இருக்குன்னு உங்களுக்கு புரிய வச்சு நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துவாங்க. அப்படி இல்லைனா உங்களோட திறமை இன்னும் வளர்த்துக்கணுன்ற புரிதலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி ஓகே ப்ரோ, சொன்னதெல்லாம் செமையாக இருக்குது, ஆனால் இது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், தகுதின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதை உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லணும். மக்களே, கரியர் ஸ்விட்சுக்கு ஆசைப்பட்டு இருப்பீங்களே, நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வேலை எனக்கு வேணாம், அடுத்த வேலை நான் மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்களே, உங்களுக்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்களா, நீங்களாக இருக்கட்டும், பட்டதாரிகள் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கவங்க கூட இருக்கட்டும், ஃப்ரெஷராக ஃபைனல் இயரோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொல்கிறதா இருந்தால், டேட்டா சயின்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிற யாராக இருந்தாலும் எதுக்கு பதிவு பண்ணலாம். நீங்கள் பதிவு பண்ணி முடித்த பிற்பாடு, இந்த வெபினார்ஸ் அப்புறம் ஒர்க் ஷாப் இதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண பிற்பாடு, நீங்கள் அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் வேலைக்கு சேர்றீங்களோ இல்லையோ இந்த குவியோட சர்டிஃபிகேட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். இது கூடவே கரியர் கவுன்சிலிங்கோ நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்து பண்ணுறாங்களாம். இது எதுக்குமே ஒரு பைசா வேண்டாம். நண்பார்ந்த மக்களே, ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிது, அதை நான் பொது வெளிக்கே கொண்டு வந்துட்டேன். விருப்பமும் நேரமும் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ மக்களே. ஸோ இதை முயற்சி பண்ண விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது ரூட் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.